சக்சஸ். இந்த சக்சஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நானும் அம்மாவும் சேர்ந்து பச்சடி எல்லாம் பண்ணலாமா, எல்லாருக்கும் காட்டலாம், பச்சடியில நிறைய வெரைட்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா எங்கேயோ ஒரு ஓரத்துல எங்க இருந்து பச்சடியெல்லாம் சாப்பிட போறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனா அதை பிரேக் பண்ணிட்டீங்க நீங்க எல்லாரும். என்னோட இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு மெசேஜ், சுஜா தேங்க்ஸ், இன்னொரு பச்சடி எப்போ போடுவீங்க, சீக்கிரம் சொல்லி கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் அப்ரிசியேஷன் பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்னைக்கு கூட நீங்க கேட்ட மாதிரியே ஒரு ஸ்பெஷலான பச்சடி தான் பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொப்பரைக்காய் பச்சடி. கொப்பரைக்காய் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்றது என்னன்னா, காஞ்ச தேங்காய், தேங்காய் காஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் அதை வந்து தூக்கி போட்டுருவோம், இல்லைன்னா அது என்ன பண்றதுன்னு தெரியாது. பட் கொப்பரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம், அதுல வந்து நம்ம ஸ்வீட்ஸ்க்கெல்லாம் ஆட் பண்ணலாம். பட் இது வந்து காரசாரமா கொப்பரி பச்சடி நம்ம பண்ண போறோம். இந்த கொப்பரி பச்சடி சூடா கஞ்சி வச்சு பக்கத்துல தொட்டு சாப்பிடலாம், இல்ல நெய் ஊத்தி சாப்பாடுல பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்ல இட்லி தோசை அதுக்கும் சாப்பிடலாம், இல்ல வெறுமனே கூட சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்றத இன்னைக்கு காட்ட போறேன். என்னெல்லாம் இன்கிரீடியன்ட் வேணும்ன்றத நீங்க வந்து இப்ப பாருங்க. நான் இன்ஃபேக்ட் உள்ள இன்ஸ்கர்ட் கூட போடல, டிரான்ஸ்பரண்டாவே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கு இந்த குவாலிட்டி. நான் ரெண்டு மூணு வாட்டி இந்த நைட்டே நான் வாஷ் பண்ணியிருக்கேன், ஓ கொஞ்சம் கூட சாயமும் போனது இல்லைங்க, அவ்வளோ நல்லா இருக்கு, மனசுக்கு திருப்தியாக இருக்கு எனக்கு. இவங்க வந்து சொந்தமாகவே மேனுஃபேக்சர் வச்சிருக்காங்க, அதில் தயாரிக்கப்பட்ட நைட்டி தான் இது. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இவங்ககிட்ட நிறைய சல்வாஸும் அவைலபிலிட்டி இருக்கு, இந்த சைஸ் அந்த சைஸ் அப்படிலாம் கிடையாது, ஸ்மால் சைஸ்லேருந்து 4XL வரைக்கும் இருக்கு. அண்ட் ரீட்டெயிலும் அவங்க பண்ணுறாங்க. அந்த நைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150லேருந்து பெரிய லெவலில் வரைக்குமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, ஆன் டைம் டெலிவரி நமக்கு வந்துடும். எனக்கு இவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சதே இவங்களோட அந்த குவாலிட்டி தான். ஏன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் வேர்ஸ் தான். ஸோ எனக்கு நைட்டியில் என்ன டிசைன் வேணுமோ, என்ன கலர்ஸ் வேணுமோ எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இவங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்ஃபேக்ட் உண்மையாகவே நான் அந்த நைட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் நானே வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. தேவையான இன்க்ரீடியன்ட் கொப்பரைக்காய், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். காஞ்ச மிளகாய், எண்ணெய், கல்லுப்பு, புளி, பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, கடுகு உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாய். இப்போ கொப்பரி பச்சடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சுடுதண்ணி வச்சுக்கணும். ஆமாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பச்சடி பண்ணுறப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி தெளித்து பண்ணுவோம், அப்படி பச்சை தண்ணி தெளித்து பண்ணோன்னா பச்சடி வந்து கெட்டு போயிடும், உடனே கெட்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம சுடுதண்ணி முதல்ல வச்சுக்கணும், மெயினாக இந்த கொப்பரி பச்சடி பண்ணுறதுக்கு, ஏன்னா அது தேங்காய் இல்லையா. அதனால் இந்த காஞ்ச மிளகாவை நான் அதில் போட போகிறேன் சுடுதண்ணியில், அதே மாதிரி புளியும் சுடுதண்ணியில் போட போகிறேன். அது எதுக்குன்னா, நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஈஸியாக அரையும், கொஞ்சம் சாஃப்டாக அந்த ஒரு தொக்கு மாதிரி வரும், அப்படியே போட்டு அரைக்க முடியாது, ஒரு மாதிரி இருக்கும் அதோட டெக்ஸ்சர். ஸோ இப்போ நான் மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் இப்படி தான் இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்குது, கொதிக்கிற தண்ணியில் காஞ்ச மிளகாய் போட்டாச்சு, இவ்வளோ புளி போடுறேன் பாருங்கள். ஸோ காரம் வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், நல்லா வேகும் காஞ்ச மிளகாவும் புளியும்.
இப்போ இந்த காஞ்ச மிளகாவும் புளியும் கொதிக்கிற தண்ணியில் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பட் மிக்சியில் போட முடியாது, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கூல்டவுன் ஆகணும், அப்புறம் தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த கொப்பரி பச்சடி பற்றி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணுங்க. கொப்பரி பச்சடி நல்லா பண்ணி நம்ம வெளியில் வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் வைக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம், அது ஒரு 1 மந்த் வரைக்குமே வரும். பட் அந்த ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா எண்ணெய் எவ்வளோ எவ்வளோக்கு நம்ம ஊற்றுறோமோ இந்த பச்சடி வந்து அவ்வளோ சேஃபாக இருக்கும். ஸோ எண்ணெயை தாராளமாக ஊற்ற மறந்துடாதீங்க. இப்போ ஆறிடுச்சு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சோம். தண்ணி எல்லா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும். புளி நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். அரைக்க போகிறோம். நல்லா பேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம கொப்பரை போடணும். ஸோ நிறைய கொப்பரை இருக்கிறனால 2 வாட்டி போட்டு போட்டு அரைப்பேன். இப்போ நல்லா அரைச்சாச்சு, அதை நம்ம வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க, கஷ்டம்லாம் கிடையாது. இந்த கொப்பரி பச்சடி ஆக்சுவலாக இந்த வின்டர் சீசனுக்கு தான் செம்ம தூளாக இருக்கும். சுட சுட கஞ்சி வச்சுக்கிட்டு இந்த கொப்பரிக்காய் பச்சடியை தொட்டு சாப்பிட்டா பா செம்ம தூள். இப்போது தாளிக்க போகிறோம். முதல்ல எண்ணெய் நல்லா ஊற்றிக்கணும், நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ சீரகம் போட்டுக்கணும். அடுத்து பூண்டு. இப்போ காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு தேவையானது. அவ்வளோதாங்க. கம கமன வாசனை தூக்குது. போதும்ல, போதும். எடுத்து அவ்வளோதான், சூப்பரான கொப்பரைக்காய் பச்சடி ரெடி. ఎంత కమ్మగా వాసన వస్తుందో. కొబ్బరి పచ్చడి కోసం నా ప్రాణమైనా ఇస్తాను, అంతా టేస్ట్గా ఉంటుంది. పురిలే ఉంగలికి సొల్టమా ఎన్న గమగమను వాసనయా ఇర్కే ఇంద కొబ్బరి పచ్చడికాగ యా ఊయిర కూడ కొడుకలాం అబ్డిన్ సొన్నక అదికాగ కుడుతురువేనా నంచరాదింగ చుమ్మా పేచికి దా సరియా ఎనకి ఇన్ను నల్ల వాళణం పారుంగ எப்படி இருக்காரு சும்மா டக்கரால. அட்டா விஜயகுமாரி, இக்கட்ரா அம்மாய். விஜயகுமாரி அம்மாய் இக்கட்ரா. இந்தா எனக்காக நீ பண்ண, நான் உனக்காக கொடுக்குறேன். சூப்பர் சூப்பர். எல்லாரும் சாப்பிடுங்க, இது ருசி பாருங்க, நல்லா செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த கொப்பரி பச்சடியெலாம் இந்த எண்ணெய் மேலே மிதங்குது இல்லை, அதுதான் இதோட லைஃப். அப்போ தான் அது வந்து இந்த பச்சடி வந்து நல்லா ஹெல்த்தியாக சேஃபாக இருக்கும். ஸோ எண்ணெய் தாராளமாக ஊற்ற மட்டும் மறக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ புளி எவ்வளோ காரம் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்ஜாய் யுவர் மீல்.